வெல்கம் டு எங்காத்து சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னலான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சரிசி நொய் உப்மா. பொதுவாக நொய் உப்மா வந்து சாப்பிட்றது வந்து மென்னை அடைக்கும், சாப்பிட முடியாதுன்ட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, இது வந்து ரொம்ப மெத்துன்னு சாஃப்டாக இதை நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த உப்மா. நல்ல மெத்துன்னு இருக்கும், நல்ல மென்னையும் அடைக்காது உங்களுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பச்சரிசி நொய் வந்து 2 டம்ளர் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது இப்போ இதுக்கு தாளிப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் நான் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். அடுத்தது வந்து கடலப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய், அவ்வளோதான். இப்போ சின்ன குக்கரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற 2 டம்ளர்னால இது போகிறோம். இப்போ கடுகும் கடலப்பருப்பும் நல்லா வறுபட்ட உடனே இது கூட நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சியும் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் ஜீரகம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு, ஜீரகம் ரொம்ப தீஞ்சிட வேண்டாம், அதனால் உடனே இதெல்லாம் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வறுத்துண்டுடலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 டம்ளர் எடுத்துட்டதுனால ஃபஸ்ட்டு 4 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணிக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துண்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சரிசி நொய்யும் அதில் நம்ம சேர்த்துட்டுருலாம். இப்போ 4 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ மீதி 1 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நான் 1 டம்ளர் பால் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பால் நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ மெத்துன்னு வரும் உங்களுக்கு. ரொம்ப நல்ல, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் வந்து தேங்காய் துருவல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணுறதா இருந்தால் பெரிய குக்கரில் 1/2 முடி தேங்காய் ஃபுல்லாக துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இது நல்லா கலரி விட்டுட்டு நம்ம குக்கரில் 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் நம்ம வாங்கிண்டா போதும். அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளுக்கு வந்து பாருங்கள், எவ்வளோ நல்ல உதிரூதிராகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப மெத்துன்னு இருக்குது உப்மா. இது வந்து மென்னையே அடைக்காது, இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக சுலபமாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த உப்மா ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாகவும் இதை நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்காவது சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் வந்து அரிசி உப்மா வந்து நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கில் இந்த அரிசி உப்மாவை பற்றி அந்த வீடியோ கூட நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான, சுவையான, அதே சமயத்தில் ரொம்ப மெத்துன்னு பச்சரிசியில் செஞ்சு நொய் உப்மா ரெடி ஆகிடுச்சு.